சிறுவர்களாகிய நாம் தமிழ் பாடத்தை கற்போம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் பணி. டிபி கிட்ஸ் யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிள்ளைகள். இந்த அழகான வகுப்பறையில நானும் பணியும் உங்க எல்லாரையுமே சந்திக்க வந்திருக்கோம். பிள்ளைகள், இவ்வளவு நாளும் நாங்கள் படித்த விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே விளங்கியிருக்கும், அப்படித்தானே? நாங்கள் தரம் ஒன்றிற்கான தமிழ் மொழி பாடத்தில் நாங்கள் நிறைய பாடங்களை நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம் இல்லையா பிள்ளைகள்? சரி, இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கு பிள்ளைகள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் ஆர்வமாக இருக்கும் இல்லையா நாங்கள் இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக? அப்படித்தானே? பணியும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாரு வகுப்பறையில். நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? சரி பிள்ளைகள், இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போறோம் அப்படின்றத நாங்க பார்ப்போம். பிள்ளைகள் வாங்க பார்ப்போம். பிள்ளைகள், இப்ப நாங்க பார்க்க போற விடயம் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பாருங்க பணி, சொற்களை ஆக்குவோம். அதாவது உங்களுக்கு தெரிந்த எழுத்து நண்பர்களை நாங்க வைத்து புதிய புதிய சொற்களை அமைக்க போறோம். சரியா பிள்ளைகள், வாங்க பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த பெரிய வட்டத்துல ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு எழுத்து நண்பர்கள் இருக்கிறாங்க. பாருங்க பணி, இது எல்லாமே எங்களுக்கு அறிமுகமான நண்பர்கள் தான். உங்க எல்லாருக்குமே நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். இந்த பெரிய வட்டத்துக்குள்ள ஒரு சிறிய வட்டம் ஒண்ணு இருக்கு, பாத்தீங்களா பணி? அந்த வட்டத்துக்குள்ளயும் ஒரு எழுத்து நண்பர் இருக்கிறாரு. சரியா பிள்ளைகள், அப்ப நாங்க இந்த எழுத்துக்களை சேர்த்து ஒரு புதிய சொற்களை அமைக்க போறோம். வாங்க பிள்ளைகள், இந்த எழுத்து நண்பர்கள் யார் அப்படின்னு நாங்க பார்ப்போம். பே, மா, வா, தே, பி. அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த சிறிய வட்டத்துக்குள்ள எழுத்து நண்பர் யார்? என்ன எழுத்து? சரி பிள்ளைகள், நாங்க மேலும் விரிவாக பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த வட்டத்துக்குள்ளால உள்ள எழுத்துக்களை நாங்க அமைத்து இப்ப ஒரு புதிய சொற்கள் அமைக்க போறோம். சரியா, இந்த வட்டத்துக்குள்ள எழுத்துக்களை கொண்டு நாங்க புதிய சொற்கள் அமைக்க போறோம். எங்க பாருங்க பணி, நான், பாத்தீங்களா? ஒரு புதிய சொல் ஒன்று அமைச்சாச்சு. என்ன சொல்? நான். சரியா பிள்ளைகள், அடுத்தது பாருங்க, மீ, மீன். என்ன பிள்ளைகள்? மீன். அடுத்ததா பாருங்க, பே, பேன். என்ன பிள்ளைகள்? பேன். அடுத்ததா பாருங்க, மா, மான். என்ன பிள்ளைகள்? மான். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வா, வான். என்ன பிள்ளைகள்? வான். பாருங்க பணி, தே, தேன். என்ன பிள்ளைகள்? தேன். பி, இன், பின். என்ன பிள்ளைகள்? பின். அடுத்ததா பாருங்க, ஊ, உன். என்ன பிள்ளைகள்? உன். அப்ப நாங்க இப்ப அமைத்த சொற்களை இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி கொள்வோமா? எங்க எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். வாங்க பணி, நான், மீன், பேன், மான். எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க, நான், மீன், பேன், மான், வான், தேன், பின், உன். எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பிள்ளைகள் உற்சாகமா, வான், தேன், பின், உன். சரி பிள்ளைகள், நாங்க மேலும் விரிவா பார்ப்போம். சரி பிள்ளைகள், இப்ப பாருங்க, இந்த பக்கம் நிறைய எழுத்து நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்படித்தானே? இந்த பக்கம் பாருங்க, ஒரு எழுத்து இருக்கு, சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்கு. என்ன நிறத்தால காட்டப்பட்டிருக்கு? சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க பணி, இந்த பக்கம் காட்டப்பட்ட கருப்பு நிறத்தில் உள்ள எழுத்துக்களை நாங்க இந்த சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்க எழுத்தோட நாங்க இணைத்து புதிய சொற்கள் அமைக்க போறோம். சரி பிள்ளைகள், இந்த எழுத்து நண்பர்கள் யார் யார் அப்படின்னு பார்ப்போமா? இங்கே பணி பாருங்க பாப்போம். கா, ஓ, சோ, மா, வே. சரியா பிள்ளைகள், கா, ஓ, சோ,
மா வே. சரி பிள்ளைகள், இப்ப இந்த சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்க எழுத்து லை. என்ன எழுத்து? லை. சரி பிள்ளைகள், இப்ப நாங்க மேலும் விரிவா பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்க எழுத்து நண்பர் யார் பாருங்க. பணி காலை. காலை என்ன பிள்ளைகள்? காலை. அப்ப இது என்ன படம் பிள்ளைகள்? காலை. என்ன பிள்ளைகள்? காலை. பாருங்க, காலையிலே சூரியன் உதயமாகிற படம் ஒண்ணு இல்லையா பணி? பார்க்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான இயற்கை அழகுமிக்க ஒரு இயற்கை எழில்மிக்க படங்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆசையா இருக்கும் இல்லையா பிள்ளைகள்? ரொம்பவே அழகா இருக்கு. சரி, அதனை தொடர்ந்து அடுத்ததாக நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். ஓலை. ஓலை என்ன பிள்ளைகள்? ஓலை. இந்த படத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்குது இல்லையா பணி? இது என்னது? ஓலை. என்ன பிள்ளைகள்? ஓலை. அதாவது தென்னை மரத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கப்படுறது இல்லையா பிள்ளைகள்? நிறைய கிராமப்புறங்களுக்கு நீங்க போனீங்களா இருந்தா ஓலைகளால வேயப்பட்ட வீடுகள் குடிசைகளை நீங்க காணக்கூடியதா இருக்கும் சரியா பிள்ளைகள்? அது மட்டுமா, இந்த ஓலையால வேயப்பட்ட நிறைய கைப்பணி பொருட்கள் கூட செய்வாங்க, நீங்க கண்டிருப்பீங்களும் கூட. சரி பிள்ளைகள், அடுத்ததாக நாங்க பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்கு, எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். சோலை. சோலை என்ன பிள்ளைகள்? பாருங்க பணி, சோலை. பாருங்க பிள்ளைகள், இந்த படத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்குது இல்லையா, நிறைய பூக்கள் அமைந்த ஒரு தோட்டம் இல்லையா பிள்ளைகள்? ஒரு பூந்தோட்டம், நிறைய பல வர்ணங்கள்ல அழகழகான பூக்கள் இருக்கு இல்லையா? பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கு, ஆசையாவும் இருக்கு இல்லையா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்க பார்ப்போம். மாலை. மாலை என்ன பிள்ளைகள்? மாலை. இப்ப பாருங்க பிள்ளைகள், அதாவது ஒரு மாலை நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படத்தினூடாக பார்க்கக்கூடியதா இருக்குன்னு. ரொம்பவும் அழகா இருக்கு இல்லையா பிள்ளைகள்? அதாவது சூரியன் மறைகிற நேரத்துல எப்படி இருக்கும், மாலை நேரம் எப்படி ஒரு அழகா இருக்கும் அப்படின்றத இந்த படத்தினூடாகவே எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? உங்களுக்கு மாலை நேரத்துல விளையாட ரொம்ப விருப்பம் தானே பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்க பார்ப்போம். வேலை. வேலை என்ன பிள்ளைகள்? வேலை. வேலை. வேலைன்னு நம்ம சொல்லும் போது பாருங்க பிள்ளைகள், நிறைய படங்களை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு இல்லையா பிள்ளைகள்? அதாவது நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளானதும் என்னவாக விருப்பம், உங்களோட லட்சியம் என்ன, என்ன வேலை செய்ய விருப்பம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு வைத்தியராகணும், நான் ஒரு ஆசிரியராகணும், நான் ஒரு பொறியியலாளராகணும், நான் ஒரு போலீஸ் அதிகாரியாகணும் இல்லையா பிள்ளைகள்? இப்படி நீங்க சொல்லிட்டே போவீங்க. இந்த மாதிரியான பல தொழில்களை கொண்ட படத்தை தான் நீங்க பாக்குறீங்க பிள்ளைகள் சரியா? அடுத்ததாக நாங்க பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த படம், இது என்ன படம் பிள்ளைகள்? எங்க சொல்லுங்க பாப்போம். எங்க பணி சொல்லுங்க பாப்போம். பட்டம். என்னது? பட்டம். சரி பிள்ளைகள், பாருங்க, பல நிறங்கள் அடங்கிய ஒரு அழகான பட்டம் இல்லையா பிள்ளைகள்? பல வர்ணங்களிலான ஒரு அழகிய பட்டத்தை தான் நீங்க பாக்குறீங்க அப்படித்தானே? உங்களுக்கு பட்டம்னு சொல்லும் போதே ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? ஒரு மாலை நேரத்துல ஒரு கடற்கரையோரங்கள்ல நீங்க போயிருப்பீங்க இல்லையா? கடற்கரைக்கு மாலை நேரங்கள்ல உங்களோட பெற்றோரோட, உங்களோட நண்பர்களோட, உங்களோட அன்பான தம்பி தங்கைகளோட நீங்க போயிருப்பீங்க. அந்த சந்தர்ப்பங்கள் இப்ப ஞாபகத்துல வந்திருக்கும் இல்லையா? பட்டம் விட்டு விளையாடி இருப்பீங்க இல்லையா பிள்ளைகள்? உங்க எல்லாருக்கும் விருப்பம் தானே, பணிக்கும் ரொம்ப விருப்பமா? சரி பிள்ளைகள், பாருங்க, இது என்ன பிள்ளைகள்? பட்டம். இன்னொரு தடவை சொல்லுங்க, பட்டம். சரி பிள்ளைகள், அடுத்ததாக பார்ப்போம். இது என்ன பிள்ளைகள்? விளக்கு. என்ன பிள்ளைகள்? விளக்கு. அதாவது நீங்க நிறைய பேர் வீடுகள்ல காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் விளக்கு பத்த வைப்பீங்க இல்லையா பிள்ளைகள்? இறைவண்ட வழிபாட்டுக்காக, இறை வழிபாட்டுக்காக நீங்க விளக்கு ஏற்றுவீங்க. சரி பிள்ளைகள், அடுத்ததாக நாங்க பார்ப்போம். இது என்ன பிள்ளைகள்? மின்னல். என்ன பிள்ளைகள்? மின்னல். பார்க்கும் போதே பயமா இருக்கு இல்லையா பிள்ளைகள்? பணியும் பயப்படுறாரு. பாருங்க பிள்ளைகள், ஒரு பலத்த மழையோட ஒரு மின்னல் ஏற்படும் இல்லையா பிள்ளைகள்? ஒரு பெரிய மழை பெய்யும் போது இந்த மாதிரியான மின்னல் ஏற்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்லையா? நீங்க கண்டிருப்பீங்க. சரி பிள்ளைகள், அடுத்ததாக நாங்க பார்ப்போம். இது என்ன பிள்ளைகள்? இது என்ன பறவை? எங்க பணி சொல்லுங்க பாப்போம்.
இந்நேரம் நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா பிள்ளைகள், கொக்கு என்ன பறவை? கொக்கு. பாருங்க பிள்ளைகள், கொக்கு என்ன நிறம் சொல்லுங்க பாப்பாம். வெள்ளை நிறம். என்ன நிறம்? வெள்ளை நிறம். சரி பிள்ளைகள், அடுத்ததாக நாங்க பார்ப்போம். இவர் யார் பிள்ளைகள்? யார் பணிவர்? தவளை. என்ன பிள்ளைகள்? தவளை. அதாவது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா பிள்ளைகள், உங்களோட சுற்றுப்புற சூழல்ல நீங்க பார்த்துருக்க கூடும். அடுத்ததாக நாங்க பார்ப்போம், இது என்ன பிள்ளைகள்? தண்ணீர். என்ன பணி? தண்ணீர். அதாவது ஒரு உயிர் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமான விடயங்கள்ல ஒன்றுதான் என்ன பிள்ளைகள்? தண்ணீர் இல்லையா பிள்ளைகள். அதே மாதிரி நாங்க எல்லாருமே என்ன செய்யணும்? நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நாங்க என்ன செய்யணும்? நிறைய தண்ணீர் குடிக்கணும் பிள்ளைகள். என்ன செய்யணும்? நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஏனென்றால் தண்ணியில தான் பிள்ளைங்க நிறைய சத்துக்கள் எங்களுக்கு இருக்கு சரியா. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் சரியா பிள்ளைகள். அப்போ நீங்கள் எந்த நாளும் என்ன செய்யணும்? கூடுதலான தண்ணீரை குடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் சரியா பிள்ளைகள். அப்போ தான் நீங்கள் நல்லா ஓடி ஆடலாம், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம், நல்லா படிக்கலாம் பிள்ளைகள் சரியா. பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் நீங்கள் பல சுவாரஸ்யமான விடயங்களை பார்த்தீங்க இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே விளங்கியிருக்கும். பணியும் ரொம்ப ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் வகுப்பறையில் படித்தாரு. நாங்கள் அடுத்ததாக இன்னொரு செயற்பாடு ஒன்று செய்து பார்ப்போம். பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் நீங்கள் பல சுவாரஸ்யமான விடயங்களை பார்த்தீங்க அப்படித்தானே? சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது உங்களோட பாட நூலில் உள்ள விடயம் பிள்ளைகள். வாங்க பிள்ளைகள் பார்ப்போம். பணி பாருங்க, வாசிப்போம். அதாவது நீங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து வாசிக்க போறீங்க, பணியும் என்னோட சேர்ந்து வாசிக்க போறாரு. சரி பிள்ளைகள், வாங்க பார்ப்போம். மரம் நடுவோம். என்ன பிள்ளைகள்? மரம் நடுவோம். அடுத்ததாக நாங்க பார்ப்போம், நீர் ஊற்றுவோம். இன்னொரு தடவை சொல்லுங்க, நீர் ஊற்றுவோம். சரியா பிள்ளைகள். பசலை இடுவோம். இன்னொரு தடவை சொல்லுங்க, பசலை இடுவோம். நீங்க உற்சாகமா நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லணும் சரியா பிள்ளைகள். பணி கவனிங்க, மலர்கள் பறிப்போம். இன்னொரு தடவை சொல்லுங்க, மலர்கள் பறிப்போம். மாலை கட்டுவோம். இன்னொரு தடவை சொல்லுங்க, மாலை கட்டுவோம். இப்ப நீங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து வாசிச்சீங்க அப்படித்தானே? சரி பிள்ளைகள், இப்ப நாங்க ஒருக்கா இத விவரமா பார்ப்போம். பிள்ளைகள், இப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், இந்த படத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன புரியுது பாருங்க பணி, உங்களுக்கு என்ன விளங்குது? மரம் நடுறாங்க இல்லையா பிள்ளைகள். அதாவது நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு மரமோ ஒரு சிறிய செடியோ ஒரு கொடியோ நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? நாங்க நடணும் பிள்ளைகள். அதாவது எங்களுக்கு நிறைய பொழுதுபோக்குகள் இருக்கும் இல்லையா, அதுல நாங்க பூந்தோட்டம் அமைக்கிறது, காய்கறி தோட்டம் அமைக்கிறது, மரக்கறி தோட்டம் அமைக்கிறது, இந்த மாதிரியான செயற்பாடுகளில் நாங்கள் விரும்பி ஈடுபடணும். நாங்கள் எப்பயுமே சுற்றுப்புற சூழலை அழகாக வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள், அழகாக நாங்கள் பராமரிக்கணும் சரியா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரியாக நிறைய தாவரங்களை நாங்கள் நடணும் பிள்ளைகள். அதாவது மரத்தை வந்து நாங்கள் வெட்டக்கூடாது, அழிக்கக்கூடாது இல்லையா பிள்ளைகள். நிறைய தாவரங்கள், நிறைய மரம் செடிகள், கொடிகள் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்யணும்? நடணும் பிள்ளைகள். அது மட்டுமா, நீங்கள் அதை தகுந்த முறையில் பராமரிக்கணும் சரியா பிள்ளைகள். அப்போ தான் நீங்கள் இருக்கிற சுற்றுப்புற சூழல், உங்களோட சுற்றாடல் மிகவும் அழகாக இருக்கும் பிள்ளைகள் சரியா. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், நீர் ஊற்றுவோம். அதாவது பாருங்க பிள்ளைகள், நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்லையா. நீர் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது நீர் வந்து எவ்வாறான வழிகளில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது கடல்லேருந்து நீங்கள் நீரை பெற்றுக்கொள்கிறீங்க, ஆற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறீங்க, குளத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீங்க, கிணற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறீங்க, நீர்க்குழாயிலேருந்து பெற்றுக்கொள்கிறீங்க அப்படித்தானே? சரி பிள்ளைகள், இப்போ பாருங்கள், இந்த படத்தை பார்க்கும் போதே நீர் ஊற்றுதல் தொடர்பான ஒரு படம் இல்லையா பிள்ளைகள். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? யாரும் தண்ணீர் கேட்கும் போது நீங்கள் அழகாக ஊற்றி கொடுப்பீங்க இல்லையா பிள்ளைகள். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம்,
பசலை இடுவோம். அதாவது நீங்கள் ஒரு சிறிய பூந்தோட்டம் அமைச்சு அதை தொடர்ந்து பராமரித்து கொண்டு வந்தீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த நேரங்களில் நீர் ஊற்றணும் இல்லையா பிள்ளைகள். அதே மாதிரி அதுக்கு தகுந்த நேரங்களில் நீங்கள் பசலைகளும் இடணும். அப்போ தான் அந்த தாவரம் நல்ல செழிப்பாக வளரும் பிள்ளைகள். அப்போ தான் ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சரியான பசலைகளை வாங்கி உரிய உரங்கள் அதுக்கு நீங்கள் போடணும். அதை தொடர்ந்து நீங்கள் அப்படி செய்து கொண்டு பராமரித்து கொண்டு வந்தீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு அதற்கான பயன்கள் நிறையவே கிடைக்கும் பிள்ளைகள். நிறைய தாவரங்களை நாங்கள் நடணும். அதாவது உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய இடம் இருந்தால் கூட நீங்கள் நிறைய பூஞ்செடிகளை வளர்க்கலாம். அழகழகான மலர்கள் உங்களோட தோட்டத்தில் இருக்கிறத பார்க்கும் போது உங்களுக்கே ரொம்ப விருப்பமாக இருக்கும் இல்லையா பனி. அதாவது ஒரு மாலை நேரத்தில் உங்களோட பூந்தோட்டத்தை பார்த்து நீங்களே ரசிக்கலாம். உங்களோட நண்பர்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க இல்லையா, பாருங்களேன் உங்களோட பூந்தோட்டம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி தான் பிள்ளைகள் நாங்கள் எப்பயுமே இயற்கையோடு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நடத்தணும். அதாவது இயற்கையோடு ஒன்றித்து தான் நாங்கள் வாழணும் பிள்ளைகள். இயற்கையை நம்ம வந்து எப்பயுமே ரசிக்கணும் இல்லையா. எப்பயுமே நாங்கள் ஒரு பூஞ்செடியை நட்டு அதுக்கு நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி வரும்போது ஒரு பூ பூத்திருக்கு, அழகாக ஒரு ரோஜா பூ பூத்திருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான நிறைய சந்தர்ப்பங்கள் இப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கும். இந்த மாதிரியான தாவரங்களை வளர்க்குறது, பூந்தோட்டம் அமைக்கிறது, இந்த மாதிரியான விடயங்களை உங்களோட பொழுதுபோக்கில் நீங்கள் கழிப்பீங்களா இருந்தால், பொழுதுபோக்கு நேரத்தில் இந்த மாதிரியான செயற்பாடுகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகள். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மலர்கள் பறிப்போம். பாருங்கள் பிள்ளைகள், இந்த படத்தை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பனி. ஒரு ஊதா நிற பூ இல்லையா பிள்ளைகள், மிகவும் அழகான பூ, பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்குது. நிறைய பூக்கள் இருக்குது இல்லையா. சரி பிள்ளைகள், அதாவது நீங்கள் என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களில் மலர்கள் பறிப்பீங்க, அதாவது உங்களோட கடவுளுக்கு படைப்பதற்காக, உங்களோட கடவுளுக்கு வைப்பதற்காக, உங்களோட கடவுளை வணங்குவதற்காக நீங்கள் என்ன செய்வீங்க, மலர்கள் பறிப்பீங்க. அதாவது கோயிலுக்கு செல்லும் போது கூட நீங்கள் என்ன செய்வீங்க, மலர்களை நீங்கள் பறித்து கொண்டு கொடுப்பீங்க இல்லையா பிள்ளைகள். அந்த மாதிரியான தொண்டுகள் செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் சரியா பிள்ளைகள். அதாவது வேறு என்ன செய்வீங்க, உங்களோட வீட்டில் உள்ள பூஜை பொருளில், அதாவது உங்களோட வீட்டில் உள்ள சாமி அறையில் உள்ள கடவுள்களுக்காகவும் நீங்கள் மலர்களை பறித்து என்ன செய்யலாம், வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். காலை நேரத்திலும் சரி மாலை நேரத்திலும் சரி நீங்கள் பூக்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு அழகாக வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம் பிள்ளைகள். அப்போ ரொம்பவே நல்லா இருக்கும், வீட்டில் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா பிள்ளைகள். அடுத்ததாக பார்ப்போம் மாலை கட்டுவோம். பாருங்க பிள்ளைகள், மாலை கட்டுதல் தான் இந்த படத்துல இருக்கு இல்லையா. இது கூட நீங்க என்ன செய்யலாம், அதாவது உங்களோட அதாவது நீங்க கடவுளை வழிபடும் போது நிறைய மலர்களை நீங்களாவே பறித்து கொண்டு வந்து நீங்களாவே ஒரு அழகிய ஒரு மாலையை கட்டலாம். கட்டி நீங்க உங்களோட கடவுளுக்கு சாத்தலாம் பிள்ளைகள். அப்படியும் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், கோயிலுக்கு போற சந்தர்ப்பங்கள்ல நீங்களாவே மலர்களை பறித்து மாலை கட்டி கொண்டு போய் பூசகர்கிட்ட கொடுக்கலாம். அது மட்டுமா, ஒரு சில வைபவங்கள், திருமண வைபவங்கள், இந்த மாதிரியான விழாக்களின் போது, உற்சவங்களின் போது கூட பெண்கள் வந்து மாலை கட்டுவாங்க இல்லையா பிள்ளைகள். தலையில் அணிவதற்காக மாலை கட்டுவாங்க. இந்த மாதிரியான பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்க நிறைய மாலைகளை பார்த்துருப்பீங்க. ஒரு சில கடைகளில் பல்வேறுபட்ட பூக்களால், பல நிறங்களால், பல வர்ணங்களால அழகிய வடிவங்களில் வடிவமைச்சிருப்பாங்க பிள்ளைகள். நீங்கள் நிறையவே பார்த்துருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே ஞாபகத்தில் வந்திருக்கும் பிள்ளைகள். இவ்வளவு நேரமும் நீங்கள் பல சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி பார்த்தீங்க சரியா பிள்ளைகள். இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். நீங்கள் எல்லாருமே ரொம்பவும் அருமையாக படிச்சிங்க. இந்த அழகான வகுப்பறையில் நீங்கள் நிறைய புதிய விடயங்களை படிச்சிங்க அப்படித்தானே. பனியும் ரொம்ப ஆர்வத்தோட எல்லா விடயங்களையுமே பார்த்தாரு, நிறைய விடயங்களை படித்தாரு, கேட்குற கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொன்னாரு, நீங்களும் சரியான பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படித்தானே. சரி பிள்ளைகள், அதாவது இன்னைக்கு நாங்கள் பார்த்த விடயங்கள் என்ன மாதிரின்னு நாங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இன்னைக்கு நாங்கள் என்னென்ன படித்தோம் எங்கள் ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். எங்கள் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்த்தோம் பிள்ளைகள், இன்றைக்கி நாங்கள் நிறைய புதிய விடயங்கள் பார்த்தோம் இல்லையா. உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான நிறைய எழுத்து நண்பர்களை நாங்கள், நிறைய சொற்கள், அதாவது புதிய சொற்கள் அமைச்சு நாங்கள் பார்த்தோம் இல்லையா. நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு அழகாக வாசித்து காட்டினீங்க.
அது தொடர்பாக நீங்கள் நிறைய படங்கள் கூட பார்த்தீங்க இல்லையா பிள்ளைகள்? அப்போ நீங்கள் நிறைய புதிய எழுத்து நண்பர்களை ஞாபகப்படுத்தி கொண்டீங்க. அது மட்டுமா, அதோட நிறைய புதிய சொற்கள் நாங்கள் எவ்வாறு அமைக்கலாம், என்னென்ன மாதிரி சொற்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க பிள்ளைகள். அது தொடர்பாக நீங்கள் நிறைய செயற்பாடுகளும் செய்து பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும். அதாவது உங்களோட பாடநூலுள்ள செயற்பாடுகளை கூட நாங்கள் செய்து பார்த்தோம். நீங்கள் என்னோட சேர்ந்து நிறையவே வாசிச்சிங்க, அப்படித்தானே? நிறைய வாக்கியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. அதன் மூலமாக நிறைய புது விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய புதிய விடயங்களை கற்றுக்கொண்டீங்க, அப்படித்தானே? இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடமும் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் என்ன செய்து பார்க்கணும், இந்த பாடங்களை ஒருக்கா மீட்டி பார்க்கணும். நாங்கள் படித்த பாடங்களை உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் பிள்ளைகள், சரியா? சரி பிள்ளைகள், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விடயங்களோட நல்ல ஒரு பாடத்தலைப்போட உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன் பிள்ளைகள். வணக்கம் பிள்ளைகள்.